எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பாபாஸ் மீட் கிளாரிஃபிகேஷன்ஸ். இந்த வருஷம் 2021 ஃபஸ்ட்டு மீட்டு அக்டோபர் 10ஆம் தேதி 2021 அதை 2 நாளுக்கு முன்னாடி நடந்தது. இதுவும் ஒரு ரெக்கார்டட் ஈவெண்ட்டு தான். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ரோசி பெஹன் அவங்க கலந்துக்கிட்ட ஒரு ஈவெண்ட்டு தான் நம்ம டிவியில் பார்த்தோம். அப்படின்னா இந்த வாட்டியும் பாபா வரல. அப்போ நிறைய கேள்விகள் எனக்கு வர்றதுன்னா, இந்த வாட்டி வருவாரே அப்படின்னு எதிர்பார்த்தோமே வரலையே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறோம். ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் சீனியர் பிரதர்ஸ் வந்து 20 வருஷமா 30 வருஷமா நாலேஜில் இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்களுக்கு என்ன தெரியும். ஏன்னா அவங்களுக்கு மதுபனோட டைரெக்டாக காண்டாக்ட் இருக்குது, அங்கே இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்டலாம் பழக்கம் இருக்குது. ஸோ அவங்க சொன்னதில் ஒரு பிரதர் சொன்னது என்ன சொன்னார்னா, பாபா மீட்டுன்றதே வந்து ஏற்கனவே முடிஞ்சிச்சு, இனி பாபா மீட் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலாக குல்சார் தாதி சரீரத்தை தான் பரமாத்மா இவ்வளோ வருஷமாக வந்துட்டு இருந்தார். போன வருஷம் அவங்க கர்மாதி தாயிட்டாங்க. அவங்க 2 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க இல்லையா. அப்போ கடைசியாக எப்போ வந்தார், 2017-18 அந்த டைமுக்கு அந்த சீசனில் தான் கடைசியாக அவர் வந்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ரெக்கார்ட் அடிமெண்ட் தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ போன வருஷம் அவங்க சரீரம் விட்டதுனால நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த வருஷம் வேறு யாராவது சரீரத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் உட்பட அப்படி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வேற ஒரு பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது இன்ஜினியரிங் காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் நடக்கும்ல அதுக்கு முன்னாடி ஸ்டடி ஹாலிடேஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ இருக்குது அப்படின்றார். அவர் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் ஸ்டடி ஹாலிடேஸ், நம்ம வந்து நம்மளை முயற்சி பண்ணி பாஸ் பண்ணிக்கணும். நம்ம 4 விஷயம் பண்ணணும் இல்லையா, அமிர்த வேலை, வாணி படிக்கிறது, ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணுறது, சேவை பண்ணுறது, பண்ணிக்கிட்டே வரணும். இப்போது காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு வந்து ஸ்டடி ஹாலிடேஸாக இருந்தால் கூட டவுட் வந்தால் என்ன பண்ணலாம், காலேஜுக்கு போகலாம், ஸ்டாஃப் ரூமில் போய் அந்த பர்சனல் டீச்சரை பார்த்து நம்ம கேள்வி கேட்கலாம், டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலான்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நினைவாலே சாந்தி தாமத்துக்கு போயிட்டு இறைவன்கிட்ட போய் உங்கள் கிளாரிட்டி கேட்டுக்கணும். இந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போது 1936 ஆரம்பித்த போது நிறைய சாட்சாத்காரம் பரமாத்மா காமிச்சிருக்கிறார். ஸோ இனிமே இந்த சாட்சாத்காரம் அதை வச்சுக்கிட்டே அவர் எல்லாமே பண்ணுவார் அப்படின்னு வேற ஒரு பிரதர் எனக்கு சொன்னார். அவர் என்ன சொன்னார், சிஸ்டர் சிவானி கூட அவங்களுடைய ஏதோ ஒரு கிளாஸில் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இப்போ ஸ்டடி ஹாலிடேஸில் இருக்கணுன்றதெல்லாம் அவங்க சொன்னதான் அப்படின்னு அவர் எனக்கு சொன்னார். நான் அந்த வீடியோ பார்க்கல, கேள்விப்படலை. இப்போ எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஓகே, கொஞ்சம் நிராசையாக தான் இருக்குது, ஏன்னா பாபா வரமாட்டார் அப்படின்றது என்னால் ஏற்றுக்கவும் முடியல. இனியும் கொஞ்சம் விஷயங்கள் அவர் சொல்ல வேண்டி இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி டச் பண்ணி சொல்லுவாரா அப்படின்றது. இதில் வேற ஒரு விஷயம் என்னென்னா, சில பேர் வந்து இந்த ட்ரான்ஸில் போவாங்க, ட்ரான்ஸ்லாம் இறைவன் கனெக்ஷனில் போயிட்டு 1-to-1 பேசுறதுல, அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வதன செய்திகள் வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன, இதில் பரமாத்மாவே வாணியில் என்ன சொல்கிறாருன்னா, இதில் நிறைய மாயையோட குழப்பம் இருக்கும். ஸோ அவங்க சொல்கிறதும் நடக்கிறது வேற மாதிரி இருக்கும், அந்த மாயை அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணிவிடும் அப்படின்லாம் சொல்கிறார். ஸோ நான் இந்த வதன செய்திகள் அதெல்லாம் பெரிய சீரியஸாக எடுக்கிறது, நான் எடுக்கிறதெல்லாம் பரமாத்மா வாணியில் சொல்கிற விஷயங்களை மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். இந்த வீடியோவில் நான் என்னுடைய சில அனுபவங்கள் சொல்கிறேன். பாபா மீட், நான் ஏற்கனவே ஒரு பாபா மீட்டு போயிட்டு வந்ததை பற்றி நான் ஏற்கனவே யூடியூப் வீடியோ போட்டேன், அதை அதை பற்றி சொல்லலை. அதுக்கப்புறம் நடந்த மீட்டு, நான் 12 வருஷமாக இந்த சிஸ்டமில் இருக்கேன், கடந்த 2 வருஷமாக தான் பரமாத்மா வரல. அதுக்கு முன்னாடி வந்த 10 வருஷத்துலேயும் ஒரு பர்டிகுலர் மீட்டில் என்னாச்சுன்னா, பரமாத்மா என்ன கேட்டாரா, இன்றைக்கி கிளாஸஸ் யாரெல்லாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு. எங்கள் ஏரியாவிலலாம் எப்படின்னா, மார்னிங் செஷன் நடக்கும், எக்ஸ்ட்ரலி பாபா மீட் அன்றைக்கி ஈவினிங் கிளாஸஸ் இருக்குல்ல அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு சென்ட்ரலில் எல்லாருமே வந்து பாபா மீட்டுக்காக வந்துடும். அப்படின்னா ஈவினிங் கிளாஸ் கேன்சல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பாபா மீட் அட்டன் பண்ணுறோம். அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் கிளாஸே அட்டன் பண்ணால் எப்படி வந்த, என்ன தைரியத்தில் என்ன பார்க்க வந்தேன் அப்படின்னு ஒரு வானிலை கேட்டார். ஸோ அப்போ முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் நான் அந்த ஈவினிங் கிளாஸ் கட் பண்ணுறது இல்லை அப்படின்னு. அப்போ ஈவினிங் வந்து அடுத்த பாபா மீட்லாம் வரும்போது ஈவினிங் நான் மட்டும் பாடிக்கு போய்ட்டு கிளாஸ் எடுப்பேன், யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் சேனலில் பாபா மீட் பார்ப்பேன். அப்படி நான் கிளாஸ் எடுத்து வரும்போது லேட் ஆகிடுச்சுன்னா, பாபா வந்துட்டார்னா, அப்போ பரமாத்மா என்ன சொல்லணும், நான் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வரவே செய்யணும் அப்படின்னு. அப்போ பீஸ் ஆஃப் மைண்ட் சேனல் ஆன் பண்ணி வச்சானா, ஒரு 7 கால் மேலே தாதி கூப்பிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நான் வந்து உட்காந்து ஒரு 5-10 மினிட்ஸில் பரமாத்மா வருவார். அது 7 காலானாலும் சரி, 7:30 ஆனாலும் சரி, 7:30 ஆனாலும் சரி, எனக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கு. அது பயங்கரமான அனுபவம், அது அதை நம்ம சொல்லி நமக்காக அவர் வெயிட் பண்ணி வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கு. ஸோ இந்த அனுபவங்கள்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ என்னோடய பர்சனல் ஃபீலிங் வந்து என்னோடய சொந்த கருத்து சொல்கிறேன், அவர் எப்போ அது வருவார் அப்படின்றது என்னோடய நம்பிக்கை. ஓகேவா, ஏன்னா எனக்கு இன்றைக்கும் ட்ரான்ஸில் போக தெரியாது, எனக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. ஓகேவா, ஆனால் நம்ம டெய்லி கனெக்ஷனில் பரமாத்மா கேட்டு தான் யூடியூப் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஆக்சுவலாக போட வேண்டிய டாபிக் வந்து காட்ஸ் பிளான் வர்சஸ் மேன்ஸ் பிளான்ன்றது தான் வீடியோ. நான் பரமாத்மா கனெக்ட் பண்ணும்போது, ஏன்னா நிறைய பேர் இந்த பாபா மீட்டை பற்றி கீழே கிளாரிஃபிகேஷன் கேட்டதுனால, அதை பற்றி 2-3 நாள் பேர்கிட்ட பேசினதுனால, அந்த ஃபீட்பேக்கும் இருந்ததுனால அதுதான் டச் ஆகிருக்கு, அது வீடியோவாக போடுறோம் இன்றைக்கி. ஸோ அப்படி தான் டெய்லி நம்ம வீடியோ ஒரு 2-3 கண்டென்ட் வச்சுருப்போம், அமிர்த வேலையில் பரமாத்மாட்ட பேசி அதில் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து தான் போடுறோம்.
மேபி இது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக கூட பரமாத்மா நினச்சிருக்கலாம். அதனால் இந்த வீடியோ நம்ம போடலாம். நிறைய பேர் மனசில் இந்த கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்குது, என்ன உட்பட. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்க்குற சீனியர் பிரதர்ஸ், சீனியர் சிஸ்டர்ஸ் யாராக இருக்கீங்க, உங்களுக்கு இதை பற்றி மேலும் தகவல் இருக்குது அப்படின்னா, நான் சொன்னதெல்லாம் ரெண்டு மூணு சகோதரர்களோட கருத்து தான். ஓகேவா? ஸோ இது மதுபன் கருத்துலாம் கிடையாது. இந்த சிஸ்டமில் இருக்கிற கிட்டத்தட்ட சரண்டர் பிரதர்ஸ் மாதிரி இருக்கிற சீனியர் பிரதர்ஸ் தான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. நான் யார் பேர்லாம் சொல்ல விருப்பப்படல, 20-30 வருஷமாக நாலேஜில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் சிஸ்டர் சிவானி வீடியோஸ்லாம் கோட் பண்ணி தான் இந்த விஷயங்களை சொல்கிறாங்க. ஓகே, இதை அவங்க கருத்தாக வச்சுக்கிட்டா கூட அதை தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். எது வந்திருக்கோ அந்த கருத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.